வெளியாகி இருக்கக்கூடிய நிலையில் இதன் முதல் காட்சி என்பது இன்று காலை 4 மணி முதலாக உலகம் முழுவதும் இருக்குது. இதற்கான ஏற்பாடுகள் என்பது சென்னையில் பல்வேறு திரையரங்குகளில் மிக பிரம்மாண்டமாக விஜய் ரசிகர்கள் சார்பாக ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கக்கூடிய நிலையில் தற்பொழுது நம்மோடு விஜய் ரசிகர் மன்றத்தினுடைய தலைவர் திரு புசி ஆனந்த் அவர்கள் இருக்கிறார். அவரிடம் நாம் சில கேள்விகள் விவரிப்போம். சார் வணக்கம். இன்னைக்கு வந்துட்டு நடிகர் விஜய் நடிச்சிருக்கக்கூடிய பீஸ்ட் திரைப்படம் வந்துட்டு பிரம்மாண்டமாக வெளியாகி இருக்கு. படத்துக்கு எந்த அளவுக்கு எதிர்பார்ப்பு இருக்கு? படம் எப்படி இருக்கணும் அப்படின்னு நீங்கள் எதிர்பார்க்குறீங்க? கண்டிப்பாக இது வெடிப்படமாக தான் இருக்கும். உலகம் எங்கும் தளபதியுடைய ரசிகர்கள் இன்று பெரிய அளவில் திருவிழாவாக இங்கே கொண்டாடி கொண்டு இருக்கிறாங்க. நீங்கள் எல்லா இடத்துலையும் நீங்கள் பார்த்துருப்பீங்க. குறிப்பாக தளபதியுடைய ரசிகர்கள் மிக சந்தோஷத்துடன் இது ஒரு திருவிழா போல் அவர்களும் எல்லோரும் வந்து இதை வந்து கொண்டாடி கொண்டு இருக்கிறார்கள். கண்டிப்பாக தளபதி ரசிகர்கள் சார்பாக இந்த படம் கண்டிப்பாக மிகப்பெரிய பீஸ்ட் வெற்றி பெறும் என்பதில் எந்தவித சந்தேகமில்லை என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். கொரோனா அலைக்கு பிறகு வந்துட்டு தியேட்டர்கள் மீண்டும் திறக்கப்பட்டு சினிமா துறை வந்துட்டு இயல்பு நிலைக்கு திரும்பிக்கிட்டு அப்படி இருக்கும்போது தியேட்டர்கள் நோக்கி மக்கள் அதிக அளவில் வர தொடங்கி இருக்கிறாங்க. அப்படி தியேட்டர் ஓப்பனிங்கில் வந்துட்டு மிகப்பெரிய ஒரு ஓப்பனிங் இருக்கக்கூடிய ஒரு நடிகர் விஜய், இப்போது தியேட்டர்கள் எந்த அளவுக்கு ஓப்பனிங் இருக்குது, இந்த ஓப்பனிங் வந்துட்டு எவ்வளோ நாளைக்கு இருக்கும், எப்படி இருக்குது நிலவரம்? நீங்கள் ஒவ்வொரு தியேட்டர் உரிமையாளரும் ட்விட்டரில் ட்வீட் எப்படி போடுறாங்கன்றது தெரியும். பெரிய அளவில் புக்கிங் வந்து ஒரு வாரத்துக்கு முன்பாகவே புக்கிங் வந்து ஆகியிருக்குது என்பது எல்லா தியேட்டர் ஓனரே ட்விட்டரில் போடுறாங்க. அதில் தெரிஞ்சுக்கலாம் நீங்களே எந்த அளவுக்கு இந்த தளபதியுடைய படம் வந்து எந்த அளவுக்கு மிகப்பெரிய வரவேற்பும் மிகப்பெரிய வெற்றி பெறும் என்பதை இதன் மூலம் தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி சார். நிச்சயமாக நீங்கள் கேட்டிருக்கலாம், நடிகர் விஜய் நடித்திருக்கக்கூடிய பீஸ்ட் திரைப்படத்தினுடைய வெளியீடு என்பது இன்று பிரம்மாண்டமாக வெளியாகி இருக்கிறது. நீங்கள் நேரடியாக இந்த காட்சிகளை பார்க்கலாம். நான் தற்பொழுது சென்னை குரோம்பேட்டையில் இருக்கக்கூடிய வெற்றி திரையரங்கில் இருக்கிறேன். இந்த திரையரங்கை பொறுத்தவரை காலை 4 மணி காட்சி, அதாவது முதல் காட்சிக்காக ரசிகர்கள் மிக ஆர்வத்துடன் காத்திருக்கக்கூடிய காட்சிகளை நம்மால் பார்க்க முடிகிறது. தற்பொழுது முதல் காட்சிக்காக ரசிகர்கள் அவர்களுடைய டிக்கெட்டுகளை காட்டிவிட்டு உள்ளே வரக்கூடிய காட்சிகளை உங்களால் பார்க்க முடிகிறது. ரசிகர்கள் நீண்ட வரிசையில் நின்றவாறு திரையரங்கர்களுக்குள் தற்பொழுது அனுமதிக்கப்பட்டிருக்கிறார்கள். ரசிகர்களிடம் நாம் கேட்கிறோம். மேடம், இப்போ விஜய் படத்துக்கு எந்த அளவுக்கு வெற்றி திரையரங்கை பொறுத்தவரை ரசிகர்கள் பீஸ்ட் திரைப்படத்தில் வரக்கூடிய விஜயினுடைய கதாபாத்திரத்துக்கு ஏற்றவாறு அந்த உடைகளை அணிந்தவாறும் அதுபோல தங்களுடைய ஆடைகளில் பீஸ்ட் என்ற வாசகத்தை பொறுத்தவாறும் பல்வேறு ரசிகர்கள் வந்திருக்கக்கூடியதை நம்மால் பார்க்க முடிகிறது. சார் வணக்கம். இப்போ படத்துக்கு வந்து எவ்வளோ எக்ஸ்பெக்டேஷனோட இருக்கீங்க, அதை பற்றி சொல்லுங்க ப்ரோ. ரசிகர்களுடைய காட்சி என்பது மிகவும் ஆரவாரமாக இருக்கக்கூடிய காட்சிகளை நம்மால் பார்க்க முடிகிறது. கிட்டத்தட்ட 1000-க்கும் மேற்பட்ட ரசிகர்கள் முதல் காட்சிக்காக வந்திருக்க ஒரு ஆரவாரத்தோடு இருக்கீங்க, எக்ஸ்பெக்டேஷன் இருக்கு? உள்ள தெரியும், வெடி வெடி வெடியே உள்ள பாருங்க, போயிட்டு வரேன், சும்மா வெறித்தனமா இருக்கும் பாருங்க. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.